செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் மூன்றாவது மாதமாக ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. மூன்றாவது மாதமாக ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக களத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். பேசலாம் ராஜேஷ், இது தொடர்பான கள விவரங்கள். அம்ருத், வணக்கம். தொடர்ந்து மூன்றாவது மாதமாக ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் நாம் பல கடைகளை விசாரித்தோம். சென்னை மட்டுமில்லாமல் சேலம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அங்கு பணியாற்றக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களிடம் விசாரித்த போதும் அவர்கள் இதே குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார்கள். அதாவது மே மாதத்தில் இந்த தட்டுப்பாடு இருந்தது, பிறகு அது ஜூன் மாதத்தில் கொடுக்கப்பட்டது. அதேபோல ஜூன் மாதத்திலும் அந்த தட்டுப்பாடு இருந்தது, அது படிப்படியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் 50% அளவிற்குத்தான் ஜூன் மாதத்திற்கான பொருட்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கடைகளில் இன்னும் 50% அளவிற்கு பொருட்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை என தமிழகம் முழுவதுமே பல மாவட்டங்களில் இந்த புகார் எழுந்திருக்கின்றது. அதேபோல ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆகிவிட்ட நிலையில் இன்னும் கூட பல கடைகளுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய பொருட்கள் முழுமையாக வந்து சேரவில்லை. சில கடைகளுக்கு பொருட்கள் சுத்தமாக வரவில்லை என்றும் கடையில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய துவரம்பருப்பு, பாமாயில் இந்த பொருட்கள் ஒரு சில கடைகளுக்கு குறைவான அளவு வந்திருக்கின்றது. அதாவது ஒரு 800 பாக்கெட் அளவுக்கு அனுப்ப வேண்டுமானால் 150 அல்லது 200 பாக்கெட் அனுப்புகிறார்கள். மீதம் பாக்கெட்டுகள் படிப்படியாக கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு சில கடைகளுக்கு இன்னும் ஒரு பாக்கெட் கூட கொடுக்கப்படவில்லை. துவரம்பருப்பு 1 கிலோ கூட இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதே நிலைதான் இந்த ஜூலை மாதத்திலும் இருக்கின்றது. எனவே மே மாதத்தில் இந்த தட்டுப்பாடு இருந்தது, பிறகு அது படிப்படியாக சரி செய்யப்பட்டது. ஜூன் மாதத்திற்கான வழங்க வேண்டிய பொருள் என்பது முழுமையாக வழங்கப்படாத நிலை இருக்கின்றது. அதேபோல ஜூலை மாதத்திலும் அதே போன்ற நிலைதான் இருக்கின்றது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களிடம் நாம் விசாரித்த போது பலரும் வந்து ஏமாற்றத்துடனே திரும்பி செல்வதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மாதத்தில் 3 முறை அல்லது 4 முறை தாங்கள் வந்து செல்வதாகவும், அதேபோல 3-4 முறை வந்தாலும் கூட பொருட்கள் இருந்தால்தானே நாங்கள் கொடுக்க முடியும், பொருட்கள் குடோனிலிருந்து வராத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என கடைக்காரர்கள் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை தெரிவிக்கின்றார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில், சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அருகருகே 4 கடைகள் இருக்கின்றது. வழக்கமாக மாதத்தினுடைய தொடக்கத்தில் அதிகமான பொதுமக்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் பொருட்கள் அதிகமாக வராத காரணத்தினால் கூட்டம் இங்கு அதிக அளவிலே இல்லாத ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, நாங்கள் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு வாங்கினால் 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது, பாமாயில் 25 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதையே நாங்கள் வெளி சந்தைகளில் வாங்கும் போது 1 கிலோ துவரம்பருப்பு 180 லிருந்து 200 ரூபாய் ஆகின்றது. பாமாயில் பொறுத்தவரையிலே 30 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பாமாயில் வெளியில் 120 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் வரை விற்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஒரு பெண்மணி கூட பேட்டி கொடுத்திருந்தார், கடந்த 2 மாதங்களாக தங்கள் வீட்டில் சாம்பாரே வைக்கவில்லை, நாங்கள் காரைக்குழம்பு அல்லது வேறு ரசம் போன்று அது போன்றதான் வைத்து சாப்பிடுகின்றோம், சாம்பாரே சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு, ஏனென்றால் வெளியில் 200 கிலோ பருப்பு 200 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு தங்களிடம் பணம் இல்லை என்றும், சாதாரண கூலி வேலையை செய்யக்கூடிய தங்களுக்கு அரசு நியாய விலை கடைகளில் கொடுக்கக்கூடிய தோரம் பருப்பு, அரிசி, சர்க்கரை, பாமாயில் போன்றவை மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு கடந்த 3 மாதங்களாக இது தாமதமாகத்தான் வழங்கப்படுகிறது என்கிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்களும் விசாரித்தாலும் கூட, பல ரேஷன் கடைகள் பணியாற்றக்கூடிய கடைக்காரர்களும் விசாரித்தாலும் கூட அவர்கள் தரப்பில் சொல்வது என்னவென்றால், குடோனிலிருந்து எங்களுக்கு போதுமான சரக்கு வரவில்லை, சரக்கு வந்தால் நாங்கள் மக்களிடம் கொடுத்துவிட போகின்றோம், எங்களுக்கு இருப்பு இல்லை, கொடுக்க வேண்டிய வரவேண்டிய பொருட்கள் முழுமையாக வந்து சேரவில்லை என தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த ரேஷன் கடைகளுக்கெல்லாம் உயரதிகாரியாக, மண்டல அதிகாரியாக, மாவட்ட அதிகாரியாக இருக்கக்கூடிய பல அலுவலர்களை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது இந்த பிரச்சனை ஏப்ரல் மாதத்திலிருந்து எழுந்ததாகும், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டினுடைய இறுதியில் அந்த புதுப்பிப்பது வழக்கம், அதாவது ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வது வழக்கம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் காரணமாக அந்த ஒப்பந்தங்களை புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல், கோட் ஆஃப் கான்டாக்ட் தேர்தல் நடத்தை விதிமுறையின் காரணமாக
செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவும் அதன் காரணமாகவே இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் பொருட்கள் வர வர படிப்படியாக நாங்கள் நிச்சயம் பொதுமக்களுக்கு கொடுத்து விடுவோம், மே மாதத்தில் கொடுக்காதவர்களுக்கு கூட ஜூன் மாதத்தில் கொடுத்து விட்டோம், ஜூன் மாதத்தில் இன்னும் ஒரு 50% கொடுக்காத நிலை இருக்கின்றது, அதையும் நாங்கள் படிப்படியாக கொடுத்து விடுவோம் என்று கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே ரேஷன் கடைகள் என்பது மிக மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் அரசு பல பொருட்களை, அதாவது அரிசி போன்றவற்றை விலையில்லாமலும், சர்க்கரை, பருப்பு, ஆயில் போன்றவற்றை மிக குறைவான விலையிலும் ஏழைகளுக்கு வழங்கி வருகிறார்கள். எனவே அந்த பொருட்கள் எந்தவிதமான காலதாமதமும் இல்லாமல் உரிய நேரத்திற்கு, அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் எப்படி கொடுக்கப்படுமோ அதுபோல மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.